ஃபியட் கார் வாங்கியிருந்தார். அது அந்த ஃபியட் கார் எடுத்துகிட்டு வந்தார். கார் எப்போ வாங்கினேன்னு கேட்டேன். ஏன்னா நானும் அப்புறம் சின்ன வயசுலேருந்து பழங்காலி, அது பெரிய ஆச்சரியம் எனக்கு. நான் ரெண்டு நாள் முன்னாடி தான் வாங்கினேன். இப்போ நீ எப்படி ஜார்ஜி டவுனுக்கு வந்த ஆஃபீஸ் நானே ஓட்டிகிட்டு வந்தேன்னாரு. அடுத்து நான் இருக்க கார் கூட கற்றுக்கிட்டேன். நான் ரெண்டு நாளில் கற்றுக்கிட்டேன். என் கூட வந்தது இந்த வேலையை விட்டு உனக்கு எவ்வளோ சம்பளம் இருந்தார், 200 ரூபா தாள் தராங்க அப்படின்னு. நான் 5 தாள் தரேன், என் கூட வந்தது அப்படின்னாரு. அது பல பேருக்கு வாய்ப்பை கொடுத்தது. சரதேவிக்கு தமிழ் மார்க்கெட்டில் காலை ஊனதுக்கு காரணமாக இருந்த படமே அந்த படம். அப்போ ஜெமினி நேஷன் டாப் ஹீரோவாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தான் ஜாஸ்தி சம்பளம். எம்ஜிஆர் சிவாஜிக்கெல்லாம் கூட கம்மி சம்பளம். இப்போ எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் தான் விற்கும் அந்த காலத்தில். அப்போ இந்த படம்லாம் 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு சிட்டி, அதை வாங்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் அந்த படம் கேஷ்னோட ரிலீஸ் ஆகி 25 வாரம். ஆமாம், அதாவது நாங்கள் பணம் சம்பாதிச்சதோட பேர் தான் நிறைய சம்பாதிச்சோம். பணத்தை பற்றி சீனரும் சரி நாங்களும் சரி நாங்கள் சாதாரணமாக தான் இருக்கும். இப்போ இந்த கோடி கணக்கில் பேசுகிறாங்க. நானும் சீனரும் அந்த பீச் ப்ளோக்காந்து வாயால் பேசி கலந்துக்கிறேன். காந்தனாவுடைய அதிர்ஷ்டம் பாருங்க, முதல் ஷார்ட்டு அந்த காந்தனா தான். காவிரி நேரில் என்ன பார்வை உந்தன் பார்வை அந்த பாட்டு எடுத்து தேசுதாசுக்கு முதல் பாட்டு. அது பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்த படம். காஞ்சனா, ராஜஸ்ரீ, நாகேஷ் வந்து ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்தா. நீங்க ஏமாத்தி ஏமாத்தி அப்போ பாட்டி நல்ல மஸ்கா போட்டு இது முதல்ல முடியாதுன்றாங்க அந்த அம்மா. பாட்டி ஹீரோயின்லாம் பண்ணிட்டு காமெடிலாம் பண்ண மாட்டாங்க. அந்த பொண்ணு ரொம்ப பிடிவமா இல்லை, மனோரமா குட் ஆர்டிஸ்ட் தான். அப்போ வந்து கோபு சார்னு கூப்பிட்டான். மத்தியானம் லஞ்சு வந்தது. கோபு நீங்கள் மத்தியானம் சீன் எடுத்தீங்களா அப்படின்னா, அப்புறம் சாயந்தரம் வந்து நாளை கட்டுற சீக்கிரம் வந்துடுவே இல்லை அப்படின்னு ஒரு வகை தாண்டிட்டான். அடுத்த அன்னைக்கு மத்தியானம் என்னடா கோபு அப்படின்ட்டான். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா. பத்திரிகையில் வந்து அன்று சிந்தி ரத்தம் போஸ்டர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்துச்சு, இந்த பக்கம் காதல் நிறமை கலர்ல வந்துச்சு, அதனால எம்ஜிஆர் கோவப்பட்டு அன்று சிந்தி ரத்தத்தை நிப்பாட்டிட்டாருன்னு சொல்லி வதந்தி இருக்கு. ஒன்று போன் எடுத்தாரு, யாருக்கிட்டயோ பேசினாரு, சரி சொல்லிட்டு இருந்துட்டாரு. அண்ணன் ரோட்லாம் எடுத்துட்டு வர 10-40 வரைக்கும் பிளேன் வெயிட் பண்ணிட்டாங்க. அப்பா அப்பதான் அவங்க சார் வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமாவோட வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீதருக்கு முன் ஸ்ரீதருக்கு பின் அப்படின்னு தான் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படி ட்ரெண்ட் செட்டர் படங்கள் கொடுத்த ஸ்ரீதர் அவர்களோட நீங்க ரொம்ப வலதுகரமா நீங்க பழகிருக்கீங்க. ஸ்ரீதர் அவர்கள்கிட்ட இருந்து நம்ம அந்த பேட்டியை நம்ம ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து டிஏ சடகோபன் அப்படிங்கிற பேரில் தான் நீங்கள் முதல்ல கல்யாண பரிசில் உங்களோட டைட்டில் கார்டு ஆரம்பிக்குது இல்லைங்களா. நிறைய படங்கள் வரைக்குமே நீங்கள் சடகோபன் அப்படிங்கிற பேரில் தான் உங்கள் டைட்டில் கார்டு போடுறீங்க. திடீர்னு ஏன் காதலிக்க நேரமில்லை படத்தில் கதை வசனம் கோபுன்னு அவர் உங்களுக்கு கொடுத்தார். அந்த கோபுங்கிற பேரை அவர் மாற்றும் நினைச்சாரா இல்லை நீங்கள் மாற்றும் நினச்சிங்களா? கோபுன்ற பேர் எங்கள் வீட்டில் எல்லாம் கோபுன்னு கூப்பிடுவாங்க. பட் அபிஷேகன் சடகோபன் தான். சரி, அது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க. ரொம்ப கல்யாணம் பெற்றது என்னுடைய என்ட்ரி 1958. அப்போ சராசரி கூப்பிடுறது இந்த அவங்களுக்கு சடகோபன்றது பண்ணாது, ஜடகோபால்னு சடகோபன்றது ஜடகோபால்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் அப்படியே கூப்பிடுங்க மாட்டேன், ஏன்னா அவங்கள மாற்ற முடியல. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் விதமாக சொன்னாங்க. அப்புறம் கதையளிக்க நிலைமைக்கு அப்புறம் கதை பத்திரம் சீதர் கோப்புன்ற ஸ்டேட்டஸ் என்ன கொடுத்து நான் இந்த அளவுக்கு உட்காந்து பேசுகிற அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் சீதர் தான். எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு சீதர். நானும் ஒன்றா 5ஆம் கிளாஸ்லேருந்து படித்தவங்க எல்லோரும் கஷ்டப்படுவாங்க சினி ஃபீல்டு வர்றதுக்கு. நான் ரொம்ப ஈஸியாக வந்துட்டேன். காரணம் நான் அழகப்பட்டி செட்டியார் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ சீதர் முன்னுக்கு வந்துட்டாரு ரத்தபாசம் மூலமாக. அது நிறைய 50 வருஷமாக இந்த பேட்டியை கொடுத்துட்ருக்கேன்.
கொஞ்சம் ரெப்படிஷனாக தான் இருக்கும், வேற வழி கிடையாது. அதனால என்னுடைய ஃபஸ்ட் என்ட்ரி வந்து கல்யாணப்படுத்த படத்தில் சீடர் டைரக்ட் பண்ணார். சீடர்னுடைய முதல் டைரக்ஷன் படம். அதுக்கு முன்னாடி அவர் வசன கர்த்தா, கதை வசன கர்த்தாவாக இருந்தார். அப்புறம் அவர் தயாரிப்பாளர்ல ஒரு பார்ட்னராக இருந்தார். நம்ம மணிரத்னம் அவங்க சித்தப்பா, வீனஸ் பிக்சர்ஸ், வீனஸ் பிக்சர்ஸ் கிருஷ்ணமூர்த்தி, நம்ம என்எஸ்கே சகலன் கோவிந்தராஜன், அவருடைய இது என்எஸ்கே சகலர் அவர், அவர் இவங்கெல்லாம் பார்ட்னர்ஸாக இருந்து வீனஸ் பிக்சர்ஸ் ஆரம்பித்து அமரதீபம், அப்புறம் புத்தமபுத்திரன் அதெல்லாம் எடுத்தவங்க. அப்பெல்லாம் எனக்கு சினிமாவில் வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஏஜென்சி கம்பெனியில் நான் வேலையாக இருந்தேன் மேனேஜர். மேனேஜர்னால் ஒரு 30-40 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எங்கள் 4 பேர், அதுக்கு நான் மேனேஜர். ரெண்டு பேர் வந்து கப்பல் ஏற்றுமதி இறக்குமதி அது மாதிரி அந்த வேலைக்காக போயிடுவாங்க, ஹார்பருக்கு போயிடுவாங்க, இன்னொரு கிளார்க்கு பேங்க்குன்னு போயிடுவார். முதலாளியே காலையில் வருவார், மறுபடியும் அவர் ஃபைனான்ஸ் கிஃபினான்ஸ் வெளில போயிடுவார். கோட்டை போட்டு உட்காந்துருப்பேன். கோர்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அது ஆந்திரா கம்பெனி, அவர் முதலாளியாக வேஷ்டி, அதுக்கு மேலே ஒரு கோர்ட் போட்டிருப்பார். நான் அவரை காப்பி அடிச்சு கோர்ட் போட்டேன். அதுவும் அந்த கோர்ட் யாருன்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகும்போது மாப்பிள்ளை அழைப்பு கொடுத்த கோர்ட் அது. அந்த கோர்ட்டை நான் போட்டுக்கிட்டு செங்கல்பட்டுலேருந்து சீசன் வீட்டில் வருவேன். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, என்னப்பா கோர்ட் கட்டில் போட்டுக்கட்டி அப்படின்னு, நான் மேனேஜர்ப்பா அப்படின்னு. அப்போது அப்புறம்தான் என்னை சீடர் வந்து கல்யாணம் படுத்து டைரக்ட் பண்ணுறதுக்கு அவங்க பகத் சார்லாம் கப்பல் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிட்டேன், நான் டைரக்ட் பண்ணுறேன்னு. அன்னைக்கு சாயந்தரமே என் ஆஃபீஸுக்கு வந்தாங்க. நான் அப்போ அந்த ஏற்றுமதி இறக்குமதி இதில் இருந்தேன், என் கூட வந்து அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்போ ஒரு ஃபியட் கார் வாங்கியிருந்தார் அவர். அந்த ஃபியட் கார் எடுத்துகிட்டு வந்தார். கார் எப்போ வாங்கினேன்னு கேட்டேன். ஏன்னா நானும் அப்புறம் சின்ன வயசுலேருந்து பழங்காலி, அது பெரிய ஆச்சரியம் எனக்கு. நான் 2 நாள் முன்னாடி தான் வாங்கினேன். இப்போ நீ எப்படி ஜார்ஜி டவுனுக்கு வந்த ஆஃபீஸுக்கு? நானே ஓட்டிகிட்டு வந்தேன்னாரு. அடுத்த நாள் கார் கூட கற்றுக்கிட்டேன், நான் 2 நாளில் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. சரி, இப்போ நீ என் கூட மதுராவனுக்கு வர, எதுக்கு மதுராவனுக்கு? இல்லை, ஒரு விஷயம் இருக்குது, நம்ம பேசிக்கிட்டே போயிட்டு வருவோம் அப்படின்னாரு. அப்போ போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ என் கூட வந்தது, இந்த வேலையை விட்டு உனக்கு எவ்வளோ சம்பளம் இங்கே அப்படின்னாரு. 200 ரூபா தாள் தர்றாங்க அப்படின்னு. நான் 5 தாள் தரேன், எங்கூட வந்துரு அப்படின்னாரு. இப்போ அதை பார்க்கலாம் சார், பெருசாக ஒன்று நான் முடிவு பண்ணல, இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கார் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு போகும்போது அந்த ஃபியட் காரில் ஸ்பீடோமீட்டர் இருக்கும். ஸ்பீடோமீட்டரில் 10, 20, 30, 40, 100 வரைக்கும் போயிடுது. நான் சும்மா இல்லாமல் இந்த 100 வரைக்கும் போட்டிருக்கு இந்த ஸ்பீடோமீட்டரில், 100 மைல் போகுமா அந்த வண்டி அப்படின்னு கேட்டேன். அதை பார்க்கணும், அப்போ 100 போகிறதான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சார் செய்யாமல் சொல்லிட்டேன், நீ இறக்கு வேற இன்னும் ஆண்டாம் புத்தி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி 50 வந்தார். இந்த ஸ்பீடு கூட மாநில 2 நாள் கற்றுக்கிட்டு இவ்வளோ ஸ்பீடாக போகிறார். ஆனால் அந்த ஸ்பீடு அவருக்கு கடைசி வரைக்கும் இருந்தது தொழில் முறையில். அப்போ இந்த சரோபன்ற பேர் கேட்டிங்களே, அது இந்த கல்யாணம் பேசும்போதுலாம் சரோபன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஒவ்வொன்று போன படம், அது பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்தது. சரோஜாதேவிக்கு தமிழ் மார்க்கெட்டில் காலை ஊனதுக்கு காரணமாக இருந்த படமே அந்த படம் தான். அப்போ ஜெமினி நேஷன் டாப் ஹீரோவாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தான் ஜாஸ்தி சம்பளம். எம்ஜிஆர் சிவாஜிக்கெல்லாம் கூட கம்மி சம்பளம். அப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் ஜெமினி நேஷன் தான் அப்பப்போ ரொம்ப பாப்புலர். ஆனால் அவர் ரொம்ப எங்கள் கூடலாம் சகஜமாக. எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு சீடர்கிட்ட ஒரு பெருந்தன்மை என்னன்னா, என்ன அவர் எப்பவுமே உதவி வசனகர்த்தான்னு சொன்னதே இல்லை. என் ஃப்ரெண்டு, என் கூட படித்தவன், என் உதவியாளர், அசிஸ்டன்ட்னு சொன்னதே கிடையாது. அப்போ அதனால எனக்கு நடிகர்கள்கிட்ட, ப்ரொடியூசர்கிட்ட, எல்லாருக்கிட்டையும் ஒரு மரியாதை கிடைச்சது எனக்கு. அதனால எல்லோரும் என்கிட்ட சகஜமாக பழக ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு அந்த கல்யாணம் படித்து சீடருக்கு ஒரு பெரிய பூஸ்ட். 25 வாரம் ஓடிச்சு அந்த படம். அது ரொம்ப சூப்பர் சூப்பர் ஹீட் அந்த அந்த படம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்க, லவ் ஃபெயிலியர் தான். அது நிறையா படங்கள் வந்துச்சு. இப்போ இந்த கூட ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் அந்த மாதிரி நடந்திருக்குன்னு நினச்சிட்டு ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்து அது சாவது. எங்கேயோ புட்னிக்கு இது மாதிரி ஸ்பீடில் போயிட்டார் மேலே.
அதையே தெலுங்கு எடுத்தாங்க, ஹிந்தியில் எடுத்தாங்க. ஹிந்தியில் நசலானு ராஜகபூர் ஐயன் நடித்தாங்க. எனக்கு ஒரே பிண்டிகை ஆச்சரியப்படுறேன், செங்கல்பட்டில் ஒரு சாதாரண மிடில் கிளாஸில் படம்பிட்டு ராஜகபூர் படம் அவாராலாம் நான் பார்த்துட்டு அந்த ராஜகபூரை செட்டில் ஒர்க் பண்ணுவது கூட இருந்த பாகம் அப்புறம் கோபுஜின்னு கூப்பிட்டு இருந்தேன். அப்படி கூப்பிடுற அளவுக்கு அப்பெல்லாம் கோபுஜின்னு கூப்பிடுவாங்க. பட் டைட்டில் எனக்கு சரோபன்ற அந்தஸ்து தான் கிடைச்சது எப்பளோ. அதுக்கப்புறம் முன்னுக்கு வந்து மீண்ட சொல்கம் விடிவெள்ளி விடிவெள்ளி பின்னாடி சும்மதாங்கி போலீஸ்கார இது மாதிரி படங்கள்லாம் வந்து சீரியனுடைய முதலே சீரியருக்குன்னு ஒரு தனியாக வெளியிருந்தது. அப்படி காரணம் சீரியனுடைய தென்னாட்டு சாந்தாரம் அப்படி எல்லாம் கூட எழுதியிருந்தாங்க. இந்த கோபுன்னு ரொம்ப பிரபலப்பட்டது எப்படின்னு கேட்டாக்கா டைப்பிஸ்ட் கோபுன்னு ஒரு ஆர்டிஸ்ட். ஆமாம். அப்புறம் கோபு பாபுன்னு முக்தா பிரின்ஸில் ஏற்படுத்தியாக வந்தாங்க. அப்போ இந்த தினத்தந்தி பாண்டியன், மாரம்பு பாண்டியன், மதிவெள்ளின்னு ஒருத்தர் இந்த புள்ளிமணிஸ் ஆனந்த, இவங்கெல்லாம் ஒரு அடையாளத்துக்காக நம்ம சித்தராடியா கோப்பு அப்படின்னு அடையாளத்துக்காக சொன்னாங்க. அது அப்படியே பர்மனண்ட் சித்தராடியா கோப்புன்னு பின்னாடி ஆயிடுச்சு. அப்போ அந்த டைபிஸ் கோப்பு கூட சொல்லுவார், உங்களுக்கு வர இந்த லெட்டர்ஸ்லாம் எனக்கு வருது அப்படின்னா அப்படி நல்லதுக்கு தான் சொன்னீங்க. கேட்டேன் அந்த கோபுன்றது சித்தராடியா கோபுன்ற விஷயம் இதுதான். காதலிக்கு நேரமில்லைக்கு அப்புறம் கூட நிறைய படங்கள்ல வந்து உங்களுக்கு கோபுன்னு தான் இருந்தது. இந்த சித்தராலயா கோபு அப்படிங்கிற அபிஷியல் டைட்டில் வந்த படம் எது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்படி அபிஷியல் சித்தராலயா கோபுன்னு பாட்டி சொல்லுங்க. இல்ல, 85 ஒரு படம் வந்தது இல்லையா? நான் வந்து என் டைட்டில் சித்தராலயா கோபுன்னு போட்டு கிடையாது, வெறும் கோபுனா போட்டீங்க. தங்க மாமா 3D படத்துல தான் போட்டாங்க. அதே மாதிரி பாட்டி சொல்ல அதுக்கப்புறம் நான் பாப்புலரா சித்தராலயா கோப்பு. ஆமா, போக போக சின்ன பிற்காலத்துல அது அப்படியே வந்து சித்தராலயா கோப்புன்றது தான் பாப்புலர். பாப்புலர் இந்த கல்யாண பிரச்சி படத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம் இருந்தது. நிறைய ஹிந்தி ப்ராஜெக்ட்ல எடுக்கும்போது ராஜகபூர்லாம் பழகிற சந்தர்ப்பம் கிடைச்சது. அவர் ஈக்குவலாக எங்கூட பழகுவார். அப்போது ஒரு சமயம் எந்த அளவுக்கு பழகணுனாக்கா அவர் நாங்கள் தேனியில் விடுகிறதுக்கு இப்போ காஷ்மீருக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு வைத்தியத்தியை புக் பண்ணுறதுக்காக அவரும் அவருடைய மைத்திரர் மாமாஜின்னு கூப்பிடுவாங்க அவங்க. அப்போ கிருஷ்ணான்றவங்க அவருடைய ஒய்ஃபு, அவருடைய தம்பி அவர் அந்த மாமாஜின்றவர், அவங்கெல்லாம் வைஜயந்தி மாலா புக் பண்ணுறதுக்காக காஷ்மீருக்கு வந்தாங்க. அப்போ கோபுகிட்ட கேள்வி அவர் தான் எப்படி கால்ஷீட் வாங்கினார், அம்மா கிட்ட யார் டீல் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டிச்சு கேட்பார். அந்த மாமாஜி கேட்பார், எல்லாம் அவங்க பாட்டி தான் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு என்னன்னா அந்த பாட்டியும் எங்கள் மாமியாருடைய அம்மாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக அந்த காலத்தில், இது என் ஒய்ஃப் மூலமாக எனக்கு தெரிஞ்சது, இது அந்த பாட்டிக்கிட்ட வேறு நான் சொல்லிட்டேன், அப்படியே வாங்க 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 இனிமே யாரையும் என் ரூமுக்கு அனுப்பாதீங்க, வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அது வேறு எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அந்த அளவுக்கு ராஜகபூர் சார் தான் கிட்ட பழகிறார். ஒரு சமயம் நானும் சீக்கிரம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ராஜகபூர் கிட்ட சொல்லிட்டு போகலான்னு அவர் வீட்டுக்கு போனோம். அங்கேருந்து இந்த கடைசி போர்ஷன்லாம் முடிஞ்சு ரீ ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சு அந்த நெகட்டிவ் எடுத்துன்னு அதில் மெட்ராஸ் லேபில் கொடுக்கணும், அதுக்காக அதெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் போனோம். போன உடனே அங்கே ஒரு பார்ட்டி நடந்தது, அங்கே ஒரு சீட் ஆட்ட கேம் ஏதோ ஒன்று, அந்த சீரியல் இன்வால்வ் ஆகிட்டாரு. சீரியல் இந்த கேம் எடுத்து என்ஜாய்மெண்ட் போங்க, உங்களுக்கு நெகட்டிவ் ரொம்ப அர்ஜென்ட்னா கோபுமான மெட்ராஸுக்கு போட்டோம் அப்படின்னா ஹீரோ மணி இப்போ 10:20 ஆகுது, 9:50 ஃப்ளைட்டு இது, 10:20 போய் ஏர்போர்ட்டுக்கு சேர்ந்துடணும். அதுக்கு என்ன கவலைப்படாது, எங்கள் ஒரு 10:30 வரைக்கும் பிள்ளைங்களுக்கு ஒன்று ஃபோன் எடுத்தாரு, யாருக்கிட்டயோ பேசினார், சரி சொல்லிட்டு சீசர் அங்கே இருந்துட்டார். அண்ணன் ரோடில் இருந்துட்டு வர 10:40 வரைக்கும் பிளேன் வெயிட் பண்ணிட்டேன். அப்போல்லாம் அவங்க டக்கோட்டான்னு ஒரு ஃப்ளைட்டு, அது வயான் நாக்பூர் மெட்ராஸ் வரும், அந்த அளவுக்கு ராஜகபூர் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. அப்பேற்பட்டவர் நம்ம தோளில் கைப்பட்டு பிறகினதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியமாக தான் கருதணும். அதுக்கப்புறம் ஸ்ரீலருக்கு வந்து கல்யாணம் பரிசுக்கு அப்புறம் பெரிய பூஸ்ட் வந்து
தென்னாட்டு சாந்தாராம் என்ற அளவுக்கு பத்திரிகைகள்லாம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அவரும் டெஸ்டிஃபை பண்ணார், அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருந்தது. காரணம், அவர்களுடைய கதையில சில புதுமுகங்கள்லாம் தைரியமாக போட்டார். நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெளிய நெஞ்சுள்ளி எடுக்கும்போது கல்யாணகுமார் தான் தைரியமாக போட்டோம். அவர் யாருமே அவ்வளோ பெருசு. அப்போ தேவிகா ஒருத்தர் தான் கொஞ்சம் ப்ராமினன்ட் ஆர்டிஸ்ட். அது மாதிரி ரொம்ப துணிச்சலாக அந்த படத்தில் பேடிவோன்னு சொல்லிக்க முடியாது, யாருமே கிடையாது. அவருடைய அந்த கதை, அந்த ஒரு திரைக்கதை, அதுக்காக ஓடின படம், அதில் நாகேஷன் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதில் ஒரு ரொம்ப ஓவராக காமெடி வேண்டாம், இது சென்டிமெண்ட் சப்ஜெக்டாக அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்கங்கே தெளிச்ச மாதிரி தான் வரும். அந்த படம் 25 நாளில் எடுத்தீங்களா நீங்கள்? அவ்வளோதான். அந்த படம் மாதிரி அது 25 வாரம் வளர்ச்சி. எம்ஜிஆர் படம், சிவாஜி படம் தான் விற்கும் அந்த காலத்தில். அப்ப இந்த படம் எல்லாம் 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு சிட்டி, அதை வாங்கறதுக்கு ஆள் இல்லாம இருந்தாங்க. ஆனா அந்த படம் கேஷ்னோட ரிலீஸ் ஆகி 25 வாரம் ஆமா, 2 ரூபாய் எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு இந்த கலெக்ஷன் பண்ண முடியாது, எந்த படம் எடுக்கணும் யோசனை பண்ணிட்டு போது அடுத்த படமா காவலிங் நேரமில்ல கொடுத்தோம். அதுலயும் பாருங்க, எல்லாம் புதுமுகம், புதுமுகம். ரவிச்சந்திரன் யாருன்னே தெரியாது. அவர் திருச்சி பேஸ்ட் ஆள் தான். அவர் எங்கேயோ சிலோன்ல எங்கேயோ படிச்சுட்டு மறுபடியும் திருச்சிக்கு வந்து கேமரா சுந்தரம் தான் அவரை கூட்டிகிட்டு இருந்தார். அவர் ஏதோ ஒரு மகன வச்சு பண்ணி காமிச்சாரு, உடனே அவர் செலக்ட் ஆகிட்டாரு. அதே மாதிரி இந்த கோவை செவி என்ன ஒருத்தர் எங்களை வச்சு சுமதாங்கி பட்டம் எடுத்தார், மூட்டி வளர்வர் கூட இருந்தார். அவர் சொன்னார், நாங்கள் பிளேனில் வரும்போது ஒரு பொண்ணை பார்த்தேன், நல்லா லட்சணமாக ஸ்டைலிஷாக மாடர்னாக தூவன்ட்டு இங்கிலீஷ்லாம் பேசிட்டு நல்லா டான்ஸ்னு கூட சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்ன கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வேண்டா, தேவின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்துச்சு. அதை பார்த்த உடனே எங்களுக்கு ஸ்ட்ரைக்கு, இந்த போட்டலாம் கதை நேரம் இல்லை, இல்லை முத்துராமனுக்கு ஜோடியாக போட்டலாம்னு. அதுதான் காஞ்சனா, தேவின்ற பேர் வாங்கினாமா, காஞ்சனான்னு பேர் வச்சு சீர்தான் கொண்டு. அந்த அம்மாவுக்கு முதல் படவே பாருங்க, சுந்தரம் நானு சிவிராஜன் திருச்சி அருணாச்சலம் இந்த ஸ்டீல் போட்டோகிராஃபர் இவங்கெல்லாம் பார்ட்னர்ஸ். இந்த சித்ராலயான்ற கம்பெனி ஆரம்பித்தாங்க. அது காரணம் என்னன்னா, இங்கே வெளிப்படலாம் ஒத்துக்கூடாதுன்னு கிருஷ்ணமூர்த்தி தான் சொன்னார். ஒன்னும் நீங்க வந்து எங்க சுதந்திரம் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் தனியாக வந்து தேநில விட்டோம், நல்லா போச்சு. அதுக்கப்புறம் நெஞ்சுள்ள அடியும் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் காதலிகளை கொடுத்தோம், அதுவும் ஹிட் ஆச்சு. ஸோ இப்படி அவருக்குன்னு ஒரு ஃபாலோயர்ஸ் எங்களுக்கு சீரப்படம்னா ஒரு 7 வாரம் 8 வாரத்துக்கு ஹை கிளாஸ் டிக்கெட்ஸ் டெஃபினட்டாக இதுவாக ஆகிடும். நல்ல நேம் சீர யூனிட் மாதிரி கிடையாதுன்ற மாதிரி அளவுக்கு எல்லாரும் பேர் எடுத்தது. அதாவது நாங்கள் பணம் சம்பாதிச்சதோட பேர் தான் நிறைய சம்பாதிச்சோம். பணத்தை பற்றி சீதரும் சரி நாங்களும் சரி நாங்கள் சாதாரணமாக தான் இருக்கும். இப்போ இந்த கோடி கணக்கில் பேசுகிறாங்க. நானும் சீதனும் அந்த பீச் உட்காந்து வாயால் பேசி எடுத்தது காதலிக்கிறேன். அப்போ அந்த கதையை சொல்லிக்கிட்டே வரும்போது ரவிச்சந்திரன் காதலுக்காக போராட்டம் பண்ணி டென்ட்டில் கலாட்டம்லாம் பண்ணுறாங்களா, அது வரைக்கும் சொன்னப்போ சீதர் ஒரு டர்னிங் பாயிண்ட் வச்சாதான். காதலுக்காக எங்கள் அப்பா வந்து பணக்கார பசங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி விட்டுப்பாரு, அதில் ரொம்ப குறை இதுவாக இருக்காரு. அதில் நீங்கள் பணக்காரலான்னு கேட்பான் அந்த ஹீரோயின். இவன் யோசனை வந்து, ஆமாம் நான் கோட்டீஸ்வரன் தான், அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு அந்த ராஜஸ்ரீ கேரக்டர் சொல்லும். அப்போ முத்துராமனுக்கு ஃபோன் பண்ணி, நீ டாடி இடி வச்சுட்டு எங்கள் அப்பா மாதிரியப்பா கோட்டீஸ்வரர் மாதிரி நீ நடின்னு சொன்னால் அதான் ஒன் லைன், அதான் கதையே. அவர் தான் அந்த ஸ்க்ரீனிங் பிள்ளைனால ஒன்று தான் கதைக்கு நினைப்பேன். அப்போ நான் என்ன சொன்னேன் சீதர்கிட்ட, சரி ஓகே அவர் தாடி வச்சுட்டு அவர் நடிக்கிறாருல்ல, அந்த ரியல் ஃபாதர் அப் முத்துராமன் இருக்காருல்ல, அவர் ஏதோ ஒரு எஸ்டேட் விஷயமா அங்கே வராரு,
அவரு அவர் இந்த தாடி வச்சு ஆளுக்கிட்டே பேச வேண்டிய சந்தர்ப்பம் வருது. அவருக்கு தன் மகனையும் அதை இழந்ததில்லை. அவரும் அவரை கோதி சொல்றதான் நினைக்கிறேன். இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுத்தா அப்படின்னு என்ன அப்படியே கட்டிக்கிட்டாரு அவரு. அதுதான் அந்த ஒரு சஜஷனே எனக்கு டைட்டில் ஸ்ரீதர் கோபு கதை வசனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதாசிரியர் வசன கர்த்தாவாக பெருந்தன்னு. அதாவது எங்கிட்ட டேலண்ட் இருக்கலாம், எங்கிட்ட இது இருக்கணும், நிறைய படம் அதுக்கு முன்னாடியே எழுதிட்டேன். கல்யாண பிரச்சனை எடுத்துக்கிட்டீங்கன்னா தங்கவேலு எம் சரோஜா மன்னாரன் கம்பெனி காமெடி இன்னைக்கு பேசப்பட்ட காமெடி. அதே மாதிரி எல்லா படத்துலையும் என்னுடைய ஆடியன்ஸுக்கும் தெரியும், சினிமாக்காரர்களுக்கும் தெரியும், நகைச்சுவைனா கோபமாக செய்வான் அப்படின்ட்டு அது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்போ அதை பற்றி அவர் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஈகோ அது எல்லாம் கிடையாது. அப்படி காதலிக்கு நேரம் சூப்பர் ஹிட் ஆன படம். அந்த காதலிக்கு நேரம் இல்லை வந்து கலர்ல எடுக்கிறீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி யாரும் ஈஸ்ட்மேன் பெருசா பார்த்தது இல்ல. கேவர் கலர்ல எம்ஜிஆர் படம் வந்தது. ஆமா, ஈஸ்ட்மேன் கலர்ல வந்தது காதலிக் தான் ஃபர்ஸ்ட். அந்த முடிவை யார் எடுத்தது? முடிவு இல்லை, அப்போ மாதிரி ஈஸ்ட்மேன் கலர் பாம்பேலாம் வந்துச்சு அப்படிங்கும் போது இந்த சீட்ல தான் முடிவு இருந்தார். கொஞ்சம் அப்பெல்லாம் கட்டுப்பாடு ஜாஸ்தி, ஃபிலிம்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் அந்த ஃபிலிம்லாம் வாங்க முடியும். கோட்டாக்குள்ள தான் ஒரு பிரிட்டிஷருக்கு உள்ளோன்னு அப்படி இருந்த பீரியட் அது. அந்த ஈஸ்ட்மேன் கலரில் அப்படி வின்சென்ட்டுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தவர் அவரே நிறைய புக்ஸ் எல்லாம் படித்து அப்போல்லாம் இந்த கலர் கலராக இதெல்லாம் வாங்கி ரிஃப்ளெக்டர்ஸ்லாம் ஓட்டி என்னென்னமோ பண்ணோம். இல்லை அந்த படம், அந்த படம் சூப்பர் ஹிட். அவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்தது காரணமே அந்த கதை தான். ஒன்றும் இல்லை, நீங்கள் முதல்ல காஞ்சனாவுடைய அதிர்ஷ்டம் பாருங்க, முதல் ஷார்ட்டே இந்த காஞ்சனா தான். காதலிக் நேரில் என்ன பார்வை உந்தன் பார்வை அந்த பாட்டு எடுத்து ஜேசுதாஸுக்கு முதல் பாட்டது. ஆமாம், இல்லை எனக்கு அதில் ஒரு கேள்வி இருக்கு. அந்த முதல் ஷார்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சிட்டு அதுலேருந்து மூவ் ஆகும் இல்லையா, மூவ் ஆகும். ஆக்சுவலாக என்னன்னா 2002 கண்ணத்தில் முத்தமிட்டான ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அந்த படத்துல ஒரு ரியல் ஷாட்ல இருந்து பிளர் ஆகி கேரிகேச்சர் மாதிரி வரும். நாங்க அதை தான் பெருசா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு ஷாட் கம்போஸ் பண்ணிருக்காங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அவரு ஏன் தென்னாட்டு சாந்தாரம் கூப்பிடுறாங்கன்றதுக்கான ஐடியா இருந்துச்சு அங்க இருந்தா. அது நான் கூட குழப்பினேன். முதல் முதல்ல பாட்டுல ஆரம்பிச்சோம்னா அதுவும் புது மூங்கலை போட்டிருக்கோம். முத்துராமன் அப்பா அவ்வளவு ரொம்ப பாப்புலர் கிடையாது. அவருக்கு 2வது படமும் 3வது படமும் நெஞ்சிலாம் முத்துராமன தெரியும் ஆடியன்ஸுக்கு. அதுக்கப்புறம் கேப் ரொம்ப கம்மி. காதலிக் நேரமில் அப்பதான் வந்துட்டு இருக்காரு. அவரும் புது ஏற்கனவே புதுசு மாதிரி தான். அவங்க ரெண்டு பேரும் வச்சு படத்தை அவங்க அப்படியே வச்சு ஆரம்பிச்சோம். அந்த காரும் ரொம்ப ஃபேமஸ் கார். ஆமா, அப்படியே அந்த டாப் ஓபன் ஆகி அப்படியே வரும். அது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜோதி வெங்கடாச்சலன் மினிஸ்டர் இருந்தாங்க, அவங்களுடைய கார் அது. ஓ, அதை யாருகிட்டயே சொல்லி வாங்கி அதை பீச் நடத்தாரு. அப்ப அத பார்த்தது வாய பொண்ணுகிட்ட பார்த்தா யாரும் ஒண்ணு இல்லையா பண்ண. முதல் முறை ஸ்கிரீன்ல பாக்குறோம்ல அத. அது அந்த ஈஸ்ட்மேன் கலர் அப்பவே வின்சென்ட்ல நடந்த புத்திசாலி நிறைய படிப்பாரு. நிறைய சினிமாகிராஃபி புக்ஸ் எல்லாம் வாங்கி படித்து அந்த படம் ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஃபிலிம். அதுக்கு பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்த படம். ராஜஸ்ரீ நாகேஷ் சச்சு வந்து ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்தா. நீங்க ஏமாத்தி ஏமாத்தி அப்போ பாட்டி நல்ல மஸ்கா போட்டு முதல்ல முடியாதுன்றாங்க அந்த அம்மா பாட்டி. ஹீரோயின் எல்லாம் பண்ணிட்டு காமெடிலாம் பண்ண மாட்டாங்க பின் பண்ணிட்டேன். அந்த பொண்ணு ரொம்ப பிடிவமா இல்லை, மனோரமா குட் ஆர்டிஸ்ட் தான். பட் வெஸ்டர்ன் லுக்காக அந்த ட்ரெஸ்ல அந்த அம்மாவால பார்க்க முடியல. பிளைனாக சொன்னார், மனோரமாகிட்டே சொல்லிட்டார். இந்த படத்தில் மன்னிச்சிக்குமா, நான் ஒரு ஸ்டூடெண்ட் டைப்பில் பார்க்குறேன்னு ஒரு சிக்கன் சின்ன பொண்ணாக இருந்தா அப்போ. அப்புறம் மறுபடியும் பாட்டிக்கிட்ட போனேன், அம்மா நான் என்ன மறுபடியும் வந்துருக்கீங்கன்னு. இல்லை இல்லை, நீங்கள் நான் சரியாக அவங்க கிட்ட கதை சொல்லாமல் போயிட்டேன். இந்த படத்தில் எங்கள் ஹீரோயின் இல்லைன்னு யார் சொன்னது? 3 ஹீரோ இந்த படத்தில். ஒரு அப்பாவோ காதலுக்காக 3 பேர் ஏமாத்துறாங்க. ஒருத்தன் பிள்ளையே, அந்த பிள்ளையினுடைய காதலி அவளும் ஹீரோயின் தானே அப்படின்னு இந்த ஆங்கிள் நான் பார்க்க வேண்டிய அப்ப நான் நடிகிறேன்ட்டாங்க. அந்த பாருங்க அந்த டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் நடிக்கல சச்சு 300-400 படம் இது வரைக்கும் நடிச்சிட்டு இன்னும் நடிச்சுட்டு இருக்காங்க. நான் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கேன். அப்படி பேர் கொடுத்த படம், அந்த படம் சூப்பர் ஹிட் படம். இல்லை எனக்கு இப்போ காதல் நேரமில்லை கதையை நீங்கள் எழுதிட்டீங்க, அதுக்கு ஒரு பேக் ட்ராப் செட் பண்ணுறீங்க இல்லையா, ஆழியார் டேம் மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறீங்க இல்லையா,
அது எப்படி நீங்க பிளான் பண்ணா, அதுதான் அந்த படத்தோட ஒரு பெரிய ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கும் ஒரு கிரீனிஷ்க்கும் ஒரு காரணமா இருக்கு இல்லையா? அந்த பாயிண்ட் யாருக்கு ஒன்று ஆலியா டேம் மாதிரி ஒரு இடத்துக்கு போய் பார்க்கலாம், அந்த ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த? காரணம் அதுக்கு முன்னாடியே வெடி வெளி ரிலீஸ் ஆச்சு, அது பிளாக் அண்ட் ஒயிட். ஆமா, அது கல்யாணம் சக்சஸ் ஆகணும்னு நீண்ட செல்வம்னு டிஎம் எடுத்தாங்க, கடையபாளனுடைய வைஃப், அவங்க அவங்களுக்காக எடுக்கப்பட்ட படம். அதுக்கப்புறம் விடிவெளியும் போது அவுட்டோர் ஷூட்டிங்கு சிவாஜி சரோஜா தேவியோட அந்த ஊருக்கு வேட்டைக்காரம்புதூர், அங்கே வேட்டைக்காரம்புதூரில் முத்து மாணிகன்றவரும் சிவாஜியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அங்கே தங்கினோம். அப்போ அந்த பொள்ளாச்சியில் அந்த டேமை பார்த்தோம், அது ஞாபகத்தில் இருந்தது. அப்போ நாங்கள் கார்லிக் நேரில் எடுக்க போகிறதா ஐடியா. அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்ச உடனே ஒரு 10 நாள் தங்கி சில சீன்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு அந்த லொக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு செய்தர்லாம் சொன்னார். ஓகே ஓகே. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டை ரொம்ப அழகாக இருந்திருப்பாங்க, சூப்பராக. இன்றைக்கும் அந்த போனாக்க சொல்கிறாங்களாம் கவலைக்கு நேரம்ல 66 வருஷம் ஆகும், அதுக்கப்புறம் நிறைய எடுத்துக்காட்டி 60 வருஷம் ஆச்சு கரெக்டாக. இப்போவும் கவலைக்கு நேரம்ல எடுத்தார்களா அந்த பங்களாது அது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, ஸோ அந்த படம் வந்து பல பேருக்கு சிவி ராஜேந்திரன் அஸ்மின் டைரக்டர் ஆனவர், அசோசியன் டைரக்டர் ஆனார், காஞ்சனா தெலுங்கு கன்னடம் எல்லாத்துலேயும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிந்தியில் வந்து கதையை வச்சு கருத்து ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் இண்டிபெண்டாக 40 படம் எழுதிட்டேன். அப்புறம் டைரக்டர் ஆகிட்டேன் ஏவிஎம் மூலமாக. அந்த ஒரு படம் எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு கண்டிப்பாக. அதுக்கு ஒரு அதை நாங்கள் ஹிந்தியில் எடுத்தோம், எனக்கு நெஜிலும் ஹிந்தியில் இருக்கும். அப்போ வந்து ராஜேந்திர குமார், மம்மூது, மீனா குமாரி அவங்களாம் டாப் ஆர்டிஸ்ட் பாம்பேயில். அப்போ தமிழ்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணால் ராஜஸ்ரீ மட்டும் ராஜேந்திர கிட்ட பழகி நான் அந்த பெருமை முடி எடுத்து உள்ள ராஜேந்திர குமார், மீனா குமாரி டாப் ஆர்டிஸ்ட், அவங்க அந்த தேவிகா ரோலில் ஆக்ட் பண்ணாங்க. நாகேஸ்வரில் மம்மூது பெரிய காமெடியன் அப்போ பாம்பேயில், அவங்கெல்லாம் கோப்பு கோப்புன்னு எங்கிட்ட தான், நான் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவேன், சும்மாராக நான் இங்கிலீஷ் பேசுவேன். அப்போ அவர் மம்மது சொன்னார், இந்த பையன் நல்லா வருவான் அப்படின்னு, நாகேஷ். அப்புறம் நாகேஷ் அந்த படத்தில் கரெக்டாக சின்ன இதுவாக இருந்தாலும் நல்லா ஃபிட் ஆனார், சூப்பராக பண்ணியிருந்தேன். அவரும் நானும் ரொம்ப க்ளோஸாக பழகினோம், அவன் பழகிற அவனே பழகிட்டான். எப்படின்னா காத்தால ரொம்ப மரியாதையாக கோபு சார், அந்த அவரை விட்டா பார்த்தாலே பயமா இருக்கு, அவர் ஸ்டார்ட்னு உலக கத்தும் போதே பயமா இருக்கு, டைலாக் முன்னாடியே சொல்லிடுங்க. அப்போ வந்து கோபு சார்னு கூப்பிட்டான், மத்தியானம் லஞ்ச் வந்தது, கோபு நீங்க மத்தியானம் சீன் எடுப்பீங்களா அப்படின்னா, அப்புறம் சாயந்தரம் வந்து நாளை கத்திர சீக்கிரம் வந்துடுவே இல்லை அப்படின்னு ஒரு வகை தாண்டிட்டான். அடுத்த அன்னைக்கு மத்தியானம் என்னடா கோபு அப்படின்ட்டான். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா. எனக்கு காதலிக்கு நேரம் இல்லையிலேருந்து ஒரு மித்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்கு. அன்று சிந்திய ரத்தம்னு நீங்க ஒரு படம் எடுத்தீங்க இல்லையா, எம்ஜிஆர் அவர்களை வச்சு ஒரு நாள் ஷூட் போயிட்டு வந்தீங்க இல்லையா? ஆமா. அந்த படம் ஏன் நின்றுச்சு அப்படின்றது காரணம் வந்து இங்க ஒரு வதந்தியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது என்னன்னா, பத்திரிகையில வந்து அன்று சிந்திய ரத்தம் போஸ்டர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்துச்சு, இந்த பக்கம் காதல் நிறமே கலர்ல வந்துச்சு, அதனால எம்ஜிஆர் கோவப்பட்டு அன்று சிந்திய ரத்தத்தை நிப்பாட்டிட்டாருன்னு சொல்லி ஒரு வதந்தி இருக்கு. அப்படின்னா எதுவும் இல்லையா, எம்ஜிஆர் கோவப்படல. அதாவது சிவந்தமன் படம் நாங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்போ எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு சொன்னோம்னா அவர் ஒத்துக்கிட்டாரு, அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை எழுதிடணும். அது அன்றைக்கு ரத்தமே கிடையாது. ஓகே. அதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாட்டுப்பற்ற பத்தி எம்ஜிஆர் பேசுற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் சீன் எடுத்தோம். அன்னைக்கு ஒரு நாள் டேட்டு கொடுத்தாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சினிமாவில் அந்த காலகட்டத்தில் எப்படி வழக்கம்னா, எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி ஒரு போட்டு பூஜை போட்டு ஒரு சீன் எடுத்துட்டாலே ஃபைனான்சியல் அந்தந்த ஏரியாக்காரங்கெல்லாம் வந்து வாங்கிடுவாங்க, அதுக்காக சீனருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நாள் காட்சி கொடுத்து அதை படம் எடுத்தார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அந்த ஒரு நாள் ஷூட்டிங் தான் எடுத்தது. அன்னைக்கு தான் நானே எம்ஜிஆர் கூட செட்டில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்புறம் நான் பார்த்ததே கிடையாது, கடைசி வரைக்கும். அப்போ என்ன ரியல் ஸ்டூடெண்ட்ஸே கொண்டு வந்திருக்காங்க அவங்க ஆளுங்கன்னு, இல்லை கோபு இவங்கெல்லாம் தான் அப்படின்னு சொல்லி, அப்போ விவேகானந்த காலேஜில் போய் ரியல் ஸ்டூடெண்ட்ஸே கூட்டு வந்தோம். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாரு, அவங்க டீம் நல்லா இருக்குன்ட்டு. ஆனால் அவருக்கு அப்போ 2-3 படத்தில் நெருக்கடியில் அவரால் இவருக்கு மொத்தமாக கொடுத்துட்டாரு. அப்போ ஃபேவரல் பிளின்ஸுக்கு 30 நாள் கொடுத்தாருன்னா அதை மாற்றவே மாட்டார், ஏன்னா ஃபேவரல் கிட்ட அவருக்கு ரொம்ப மரியாதை ஜாஸ்தி.
அது மாதிரி ஒரு சூழ்நிலையில அவரால் காட்சி தர முடியல. அதுக்குள்ளே இவருக்கு பொறுமே இல்லை. சரி, இப்போ அதுக்கு ஈக்குவலாக பண்ணணும்னா சிவாஜி வச்சு தான் பண்ணணும். நீங்கள் அதை பற்றி பரவாயில்லன்னு எடுத்துங்க செய்தார். நம்ம அப்புறம் சந்திப்போம்னு அவர் பெருந்தன்மையாக சந்தித்தார். அதுக்கப்புறம் தான் சிவந்த மண் எடுத்தோம். அதில் எந்த பாலிட்டிக்ஸும் கிடையாது, காதலிக் நேரமில்லை. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு பெரிய பொறுப்பாயிடுச்சு. அந்த ஈக்குவலாக நம்ம தரணும்னு அடுத்தது கலைக்கோவில் எடுத்தோம்.